ஹலோ மீட் மிஸ் மிதுன். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இது வந்து ஒரு ஆடியோ கம் வீடியோ பாட்காஸ்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்செட் போட்டு இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற படத்தை இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நானே இந்த படத்தை வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூவிஸ் எவர் மேட் இன் தமிழ் சினிமா. ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டடாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்புறம் கடைசியில் இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் கழிச்சோ ஒரு குட்டி ஸ்பாய்லர்னா அந்த படத்தில் இப்படி தான் அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் இருக்குல்ல, அதையும் தாண்டி நீங்கள் கேட்டதுக்கப்புறமும் படம் பார்த்தாலும் படம் பார்க்கறக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடியும் போது அந்த படத்தை நீங்கள் தேடி தேடி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ அழகான படம் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப பர்சனலாகவும் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆச்சு. அண்ட் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஆக்டரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவரோட நடிப்பெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த படத்துலேயே வந்து பிரம்மாண்டமான ரொம்ப இயல்பான அழகான படம். ஆனால் அதுக்கு தேவையான அளவு நடிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக அவர் கொடுத்துருப்பார். எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள், அவர் பர்ஃபார்மன்ஸு. இன்ஃபேக்ட் யூடியூப்பில் வந்து அவரோட பேரை போட்டு அவர் சீன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம் நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை. இதில் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நாலு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நாலு பர்ஃபார்மர்ஸ், நாலு பேருமே அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நாலு பேர்த்து பற்றி சொல்ல போகிறேன். அதில் குறிப்பிட்ட ஒருத்தர் அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த படம் வந்து இந்த பேர் எப்பயே சொல்லாமா இல்லை கடைசியில் சொல்லாமா? சரி, பேர் எப்பயே சொல்லுவோம். பேரை சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். நான் வந்து ரேண்டமாக தேட்டரில் பார்த்த படம், தேட்டர்லையா டிவிலையா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் வந்து இந்த ஃபுல் படத்தை பார்த்துட்டு இவ்வளோ அழகான படம், இதை பற்றி யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். எனக்குன்னு சொல்லிட்டு சில பர்சனல் ஃபேவரேட் மூவிஸ்லாம் இருக்குது. நான் ஜென்ரலாகவே ஃபீல் குட் மூவி லவ்வர். நான் எனக்கு அந்த ஃபீல் குட் மூவிஸ்னால் மற்ற ஜானரை விட ஃபீல் குட் பிடிக்கும். ரெண்டாவது ஹியூமர் பிடிக்கும். மூணாவது தான் த்ரில்லிங், அப்புறம் பேய், அப்புறம் தான் லவ். இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும். இந்த ஃபீல் குட்லேயே லவ் பேஸ்டான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும், வின்னி தாண்டி வருவாயா மாதிரி. பட் என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் மூவிஸ் அப்படின்னு சொன்னால் என்றென்றும் புன்னகை ரொம்ப பிடிக்கும், வாரணமாயிரம் ரொம்ப பிடிக்கும். இந்த படங்கள் பற்றிலாம் நான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஏன்னா இந்த படங்கள்லாம் வந்து அதுக்கான அங்கீகாரத்தை பெற்ற படங்கள். இப்போ நான் சொல்ல போகிற படம் வந்து ஒன்று ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் மூவி. பட் இது வந்த டைம் வந்து அவ்வளோ பெரிய ரிசப்ஷன் ரிசீவ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, பட் ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கே தெரியாது. ராஜா மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த பிளாட்டு, இந்த படம் எடுத்த பேக்ரவுண்டு ரொம்ப யதார்த்தமான அழகான ஒரு சினிமா. மலையாளத்தில் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, கும்பலாங்கி நைட்ஸ், இந்தியன் கிச்சன், அதுதான் ரீமேக் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பெங்களூர் டேஸ், ஓம் சாந்தி ஓசானா, இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம ரொம்ப ஹைலைட்டடாக பேசணும். அது காரணம் என்ன அப்படின்னா உஸ்தாத் ஹோட்டல், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஹைலைட்டடாக பேசுகிறோம். அது காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமான ஒரு கலை, ஒரு களம் மலையாள சினிமாஸ் மாதிரி தமிழ் சினிமாவில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். பட் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி படங்கள் வரும்போது அங்கீகாரம் பெறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நித்தம் ஒருவானம். நித்தம் ஒருவானம் படத்துக்கும் நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேரக்டர் ரா கார்த்திக் அண்ணா கூட இன் பர்சனாக கூப்பிட்டு தேங்க்ஸ்லாம் சொன்னார். அவர் வச்சு ஒரு இன்டர்வியூ கூட எடுத்திருந்தேன், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, ரா கார்த்திகனோட இன்டர்வியூ. பார்ட் டூவும் போட வேண்டியது, பட் சில காரணங்கள்னால என்னால் போட முடியல அந்த இன்டர்வியூ. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் மூவி ராஜா மந்திரி. இந்த படத்தோட கேஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு நான் சொன்னவர் வந்து காளி வெங்கட்னா உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தில் அவர் தான் லீடு, அவர் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட். அப்புறம் கலையரசன் அண்ணா, அவரும் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் தான். பட் இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த காமெடியன், இந்த படத்தில் அவர் இருந்தார். ஸோ எனக்கு வந்து ஓவராலாகவே இந்த படம் பிடிச்சதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. யார் அப்படின்னா பாலசரவணன் அண்ணா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெலாம் கொஞ்சம் சப்பியாக குண்டாக இருந்தார், இப்போலாம் இளைச்சிட்டாரு. பட் அந்த டைம்லேயே இந்த படம் நடித்தனால அவர் அதில் கொஞ்சம் சப்பியாலாம் இருப்பார். அவரோட காமெடி ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயும் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக அழகாக கொண்டு வந்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, எக்ஸாமில் அந்த பெஞ்சில் ரெண்டு சாமி ஃபோட்டோவை வச்சு நடுவில் மல்லிகை பூலாம் வச்சுருப்பார். ஒரு மைன்யூட் காமெடி, அதை யாரும் நோட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாது. ஆனால் அவரோட கேரக்டரே படத்தில் அப்படி தான். அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு வந்து எக்ஸாம் பேப்பர் தராது, காப்பி அடிக்கிறதுக்கெலாம் இவருக்கு தராது, இவர் வந்து எழுதிக்கிட்டு இருப்பார், இவர் கேட்டு பாப்பார் கொடுக்காது. இவர் அந்த பொண்ணு காது பக்கத்தில் போய், பிரியா நீ பின்னாடி இருந்து பக்கம் பிரியன் காச்சு போகிற மாதிரி டக்குன்னு அதெல்லாம் அந்த சீனாக அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த காமெடி. அப்புறம் அந்த பிரின்ஸிபல் சார் ரூமுக்கு போவாங்க, ஹெச்ஓடி சார் ரூமுக்குலாம் போவாங்க, ஏய் எனக்கு 1008 வேலை இருக்குது, அப்படியா சார், சரி நாங்கள் நாளைக்கு வரோம் சார், அப்படி குட்டி குட்டியாக அவரோட கவுண்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு நடிப்பு விலங்கு வெப்சீரிஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க.
விமல் கூட ஒருத்தர் வருவார்ல கான்ஸ்டபுளாக, இவ்வளோ பெரிய பர்ஃபார்மரு, இவர் ஏன் நம்ம இன்னும் காமெடி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மீம்ஸ்லாம் வந்துச்சுல. எனக்கு அவர் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆக்டரு. அப்புறம் கயல் பெராரா, நீங்கள் இவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரில. அந்த படத்தோட காளி வெங்கட்டுக்கு அவங்க தான் ஹீரோயின், அந்த படத்தில் அவங்க வருவாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராமத்து பெண் அப்படின்னாலே அந்த மஞ்சள் வாசனை மாறாமல், ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்பட்ட களம் அது, அதை அவங்க போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கிராமத்து பெண்ணாக அந்த சாரீ கட்டிக்கிட்டு அந்த முடியை பின்னி கீழே அந்த முதுகு வரைக்கும் அந்த முடி இருக்கும், பின்னாடி வந்து கனகாபரம் பூ வச்சுருப்பாங்க, அவ்வளோ அழகான பர்ஃபார்மர் அவங்க. அவங்கள ஏன் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரில. காஷ்மோரா படத்தில் கூட அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கயல் பெராரா, எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹீரோயினாக அவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் ஒரு கேரக்டராக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த படத்தோட ஹைலைட் என்ன அப்படின்ட்டு நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் எப்படி நான் ஒரு படத்தை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதைக்களம். அதில் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாசம், ஒரு லவ்வு, ஒரு மேரேஜ் அப்படிங்கிறனால வரக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ணன் தம்பிக்குள்ளே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு குட்டி ட்விஸ்ட்டு. அதனால் படம் வந்து ஓவராலாக இந்த 90s படம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் முடியும் போது சுபம் அப்படின்னு போட்டு முடியும். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து என்னடா சுபம் அப்படின்னு போட்டு முடியக்கூடிய ஒரு ஃபீல் குட் படம் என்ன, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ யோசிச்சதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இந்த படம் வந்து கடைசியில் சுபம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் போடல, அது ஒன்று தான் மிஸ்ஸிங். பட் கடைசியில் அந்த மனவரையில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ஃபேமிலியாக எல்லாருமே எட்டி பார்ப்பாங்க, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த படத்தை அப்படியே முடிப்பாங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதை ஒன்லைன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 hours நீங்கள் ஒரு அழகான ஒரு உலகத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது நல்ல படம், ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நான் தாராளமாக இந்த ஒன்லைன் சொல்கிறேன். ஐ மீன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் வந்து அஸ்வினி அப்படின்னு நினைக்கிற, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரில, அஸ்வினி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு லேடி டேரக்டர் தான் அவங்க. ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணா தம்பி ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க, அப்பப்போ அடிச்சிக்கக்கூடியவங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கனால இந்த படம் இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. காளி வெங்கட் வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், நான் அதை பற்றி பேசுகிறேன். பட் ஃபஸ்ட் அந்த ஒன்லைன் பிளாட் என்ன அப்படின்னா, நான் ஸ்பாயிலர்னு சொன்னேன்ல, அதான் இந்த ஒன்லைனை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது இவங்க சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும் அப்படிங்கிற காரணத்தினால இதை தான் நான் ஸ்பாயிலர் அப்படின்னே சொன்னேன். இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ இப்போ சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் நான் ஜென்யூனாக அந்த படத்தை, அந்த படைப்பாளியை, அந்த படைப்பை மதிக்கக்கூடியவன். ஏன்னா நான் வந்து 2-3 ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். பட் அதனால இல்லை, பட் ஜென்ரலாகவே அங்கே அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், எவ்வளோ விஷயம், என்ன தான் இதில் கோடிக்கணக்கில் பணம் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் இவ்வளோ தூரம் அவங்க பெய்டார், அவ்வளோ காசு வாங்குறாங்க, அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு ரொம்ப பெரிய உழைப்பு. நான் 2-3 ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் படக்கூடிய கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ இன்னும் ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. அதனால தான் நிறைய பேர் மூவி ரிவ்யூஸ்லாம் கூட உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் பெருசாக மூவி ரிவ்யூஸ் போட மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஏன் கூட வச்சுப்பேன், யார்ட்டையும் சொல்லக்கூட மாட்டேன் இந்த படம் நல்லா போய் பார்க்காத அப்படின்ட்டு. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. நம்ம வந்து சொல்லி அவன் அதை பார்க்காம அதனால் ஒரு அது கோடிக்கணக்கில் போட்டு அவங்க எடுக்கிறாங்க, அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம போய் பெரிய இவனாட்டம் அதை கெடுத்துவிடக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க ஜென்யூனான மூவி ரிவ்யூவர்ஸும். சரி, நம்ம அதெல்லாம் விடுவோம், பிளாட்டுக்கு வருவோம். நான் இதான் எங்கேயா ஏதாச்சும் பேசினா எங்கேயாச்சும் போயிடுவேன், என்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். நம்ம பிளாட்டுக்கு வருவோம். ஸோ ஒரு அண்ணன் தம்பி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு, அவங்க ஃபேமிலி வருவாங்க. காளி வெங்கட் வந்து சைட் அடிப்பார், கலையரசனும் சைட் அடிப்பார். ஸோ கலையரசனை பேக் பண்ணி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு காளி வெங்கட் வந்து, தம்பி நீ போய் படிடா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை போடுற மாதிரி தம்பியை பேக் பண்ணி காலேஜுக்கு அமைச்சிடுவார். தம்பி காலேஜ் போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்த்து தம்பி லவ் பண்ணுவார். ஸோ காலேஜ் அவருக்கு 4 years முடியும். இங்கே காளி வெங்கட் வந்து அவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் காளி வெங்கட் வந்து அவரோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். இது வந்து ஒரு டிப்பிக்கல் தமிழ் சினிமாவில், ஒரு டிப்பிக்கல் நார்மலாக சினிமாலேயே லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி போய் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனுங்கிற பேரில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹிப்பியாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு டைலாக்னால. ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கூட பஞ்ச டைலாக் பேஸ்ட்டு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஹீரோஸ் தான் எனக்கு ஜாஸ்தி. பட் அது வந்து ஒரு கிராமத்து பேஸ் கதை அப்படிங்கிறனால அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கூட ஒரு யதார்த்தம் இருக்கும் பாருங்கள், அந்த டைலாகில் கூட யதார்த்தம் இருக்கும். காளி வெங்கட் சொல்லுவார், இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் வந்து யார் பின்னாடி சுற்றுனது கிடையாது, சுற்றுறக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல, சுத்தரக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல அப்படிங்கிற டைலாக் அங்கே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதுதான் யதார்த்தம். நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது நம்ம தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே பேசும்போது நம்ம வளருவோம், வளரும் போது யதார்த்தமாக இருப்போம். அந்த படத்தில் அவரோட கேரக்டருமே ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர், அதனால் அது அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது அவர் நடிப்பு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க, அந்த மனுஷன் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அதனால் எனக்கு காளி வெங்கட் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு தெரிஞ்சு சுதா கோங்கரா மேடம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், பட் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது.
காளி வெங்கட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்டர். சூர்யாவுக்கு கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு சீனுக்கு மதுரை ஸ்லாங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம காளி வெங்கட்டை தான் வச்சு ரிஹர்சல் பார்த்தோம், காளி வெங்கட் தான் சொல்லி கொடுத்தாருன்னு அவங்க ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர், எனக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு டைஹார்ட் ஃபேன் மாதிரி. டைஹார்ட் ஃபேனுன்னு இல்லை, அவரை ரொம்ப பிடிக்கும். நான் ஜென்ரலாகவே டைஹார்ட் ஃபேனாக யாருக்கும் இன்ஸ்பயர் ஆகி அவங்கள வந்து பிரம்மாண்டமாக பார்த்தது உண்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறதில்ல. இந்த கையில் பச்சை குத்திக்கிறது, புக்குக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டுறது, பாலபிஷேகம், அந்த அதுக்காக சொல்கிறேன் டைஹார்ட் ஃபேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல டேர்மில் சொல்கிறேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மறுபடியும் எங்கேயோ போயிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு த பிளாட், அப்போ வந்து தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். தம்பி வந்து காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது தம்பி வந்து அவங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானே, அந்த பொண்ணு வந்து இவன் ப்ரப்போஸ் பண்ணி இன்னும் ஓகே சொல்லலை அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இவரை புஷ் பண்ணுவார். டேய் போடா போய் எட்டி பேசுடா, நீ பேசுடா, பேசினாதான் தெரியும் என்னென்ட்டு, என்ன ரெண்டு லட்சம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார் நைட் டைமில். அப்போ அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தாங்க கொஞ்சம் பிரச்சனை வந்துடும், அதனால அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் தம்பி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து ஒரு அடி அடிப்பார் பாருங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குங்க. இன்றைக்கெலாம் சினிமா அப்படின்னாலே ஒரு அடி அடித்தாலே ரெண்டு செங்கலாச்சும் உடையிற மாதிரி குட்டி சீன் வச்சிடறோம், அதுவே ரொம்ப யதார்த்தமான சினிமா அப்படின்னு சொல்கிறோம். இவர் அடிப்பார் பாருங்கள், ஆளுக்குள்ளே தான் இருப்பார். கலையரசன் நல்லா வாட்ட சட்டமாக இருப்பார் அந்த படத்தில் தம்பி அவர், இவர் அண்ணன் காளி வெங்கட். இவர் வந்து கலையரசன் அடிப்பார் அந்த சீன். எனக்கு வந்து கலையரசன் அண்ணாவையோ இல்லை காளி வெங்கட் அண்ணாவையோ பார்த்தா அட்லீஸ்ட் இந்த சீன் எப்படி எடுத்தீங்க, நீங்கள் அடித்ததுக்கு ஒரு ஆக்டராக ஒரு பர்ஃபார்மராக ஒரு தனி நபராக கலையரசன் கோச்சிக்கவே இல்லையா அப்படின்ட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த சீனில் பொழிச்சு பொழிச்சுன்னு கண்ணத்தோட வைப்பார் தம்பி அடிக்கிற மாதிரி. எனக்கு ஏன் ரிலேட் ஆச்சு அப்புடின்னா, நானும் என் தம்பியை போட்டு இப்படிலாம் சாத்தியிருக்கேன் அந்த படத்தில். இன்னும் எனக்கு ஏன் ரிலேட் ஆச்சு அப்புடின்னா, கலையரசன் வந்து கோவப்படுவார், ஏய் குண்டா அடிச்சனே இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு டைலாக் தான் பேசுகிற தவிர்த்து, கலையரசனுக்கு கடைசியில் இந்த படத்தில் ஒரு ஃபைட் கூட இருக்குது. காளி வெங்கட்னால அடிக்க முடியாது, காளி வெங்கட பிடிச்ச ஒரு நாலஞ்சு பேர் அடிச்சு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா காளி வெங்கட் கொஞ்சம் பயந்த சுவாபம் படத்தில். அப்போ கலையரசனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, ஒரு நாலு பேர் தான் கலையரசன் அடிப்பார், ஒரு குட்டி யதார்த்தமான ஃபைட் தான் அதுவும். பட் அவங்க அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அத்தனை அடி வாங்கிட்டு கலையரசன் கோபமாக வெளியே போவாரே தவிர்த்து எழுத்து கூட பேச மாட்டார். அது என் லைஃப்லேயே எனக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா என் தம்பி அப்படி தான், நான் சின்ன வயசுலாம் போட்டவொன்னே அடி வெளுத்து போடுவேன், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் என்னை திட்டுவாங்க, டே இப்படிலாம் அடிச்சேன்னா உனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே அவனுக்கு மேலே ஒரு அன்பே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ நான் நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். தனியாக உட்காந்து யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நினச்சி நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ அவனை நம்ம கூட இந்தியாவிலும் இல்லை, வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கான் தம்பி. இப்போ தான் அந்த அருமையெல்லாம் புரியுது. பட் அது ஒரு அறியாத வயசு, அண்ணங்கிற ஒரு கெத்து, ஒரு திமுரு, நான் நடந்ததால் அப்படி ஒரு ராஜ கம்பீரம் எங்கள் பரம்பரையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பிடிச்சி அடி வெளுத்துட்ருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நம்மளோட ஹைட்டாக இல்லை ஈக்குவலாக வளர்ந்துட்டான், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அடித்து அவன் திருப்பி அடிச்சு போடுவான் அப்படின்ட்டு அது இது. ஏன்னா ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கலையரசன் மாதிரி தான், அவனும் திருப்பி அடிக்க மாட்டான். இப்போ வரைக்குமே நான் ஏதாச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அப்படியே அடங்கிடுவான். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை திட்டவே முடியாது, என் தம்பி தான் என்னை டிஃபெண்ட் பண்ணுவான். அவனை திட்டாதீங்க, அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அவன் கான்ஃபிடென்ட் உடச்சு விட்றாதீங்க அப்படிங்கிற அந்த பேஸில். இப்போ நாங்கள் ஃபேமிலி கால்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என் தம்பி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிறக்கு அவசரம் நானும் அவனை அப்படி கொஞ்சிக்கிட்டு அந்த இதெல்லாம் எங்கக்கிட்ட எங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. நான் அப்படியே அவங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன். இப்போ கூட ரீசெண்டாக எங்கள் அப்பாவுக்கு சென்ட் வாங்கி அனுப்பிச்சுட்டான், ஒரு சென்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி அனுப்பிச்சுட்டான். அந்த சென்ட்டு பப்ளிக் பாத்ரூமில் அடிக்கிற ஸ்ப்ரேவை விட கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அவன்கிட்ட சொன்னேன், டே என்னடா டேஸ்ட்டு, நம்ம அப்பாவுக்கு இருக்கிற டேஸ்ட்டில் ஒரு 10% இருந்தால் கூட ஒரு நல்ல சென்ட் வாங்கியிருப்பியாடா, என்னடா சென்ட் இது, அடிச்சுட்டு ஜிம்முக்கு போனால் எல்லாம் மயங்கி விழுகிறாங்கடா, கொசுவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செத்து விழுகுது, ஹிட்டை விட மோசமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபேமிலி குரூப் கால்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா பிடிச்சி என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க, நீ என்ன மீடியான்னு சொல்லிட்டு வந்துடா, இப்போ பொண்ணு பார்க்குற அந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி அப்படி கொஞ்சம் வருத்தம், அதான் கொஞ்சம் ஃபேமிலி டாக்ஸ் கொஞ்சம் பர்சனலாக ஏதாச்சும் இருக்கும்ல. நானும் எங்கள் அப்பா எங்கள் தம்பிலாம் ஒவ்வொரு டைம் எங்கள் அம்மாவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம், இல்லைம்மா நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்னோடய ஃபீல்டில் என் கூட படித்த பசங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் வர்றாங்க வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் நானும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஓனர் கிடையாது, பாஸ் கிடையாது, யாருமே கிடையாது, நான் என்னோடய இதுக்கு நான் ராஜா மாறிமா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் பண்ணக்கூடிய விஷயத்தில், அட் த சேம் டைம் எனக்கு ரெவன்யூ வருது, இதை விட ஒரு மனுஷன் எப்படிமா ஹாப்பியாக இருக்க முடியும், நான் நல்லா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரம்மாண்டமாக வாழ்ந்தாதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்னு கிடையாது, மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்குல்ல, எனக்கு அது கிடச்சிருக்கு, அதுவே போதும். இன்னும் டைம் இருக்குமா, போக போக டைம் இருக்குது, நீயும் அப்பாவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த உங்களோட காலங்கள்லாம் முடிஞ்சு நீங்கள் போகிறக்குள்ளே பெரிய லெவலில் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஃபினான்ஷியலாக சாட்டிஸ்ஃபைடாக உங்களை இருக்க வச்சு சந்தோஷமாக தான் நானும் தம்பியும் உன்னை வழி அனுப்பி வைப்பேன், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மாக்கு அப்பா சொல்லும் போது எனக்கு வந்து சம்டைம்ஸ் தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தோணும், சம்டைம்ஸ் கோவம் வந்துடும், ஐயோ கடுப்பேற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என் தம்பி தான் என்னை டிஃபெண்ட் பண்ணான்.
அம்மா சும்மா நீ அவனை சொல்லிட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவன் சொல்லி முடிச்சோடனே நான் அவனை திட்டுறேன், ஏன்டா அவனை வந்து 10,000 சென்ட் வாங்கி அனுப்ப சொல்லுதா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீ, அந்த 10,000 கொடுத்துருந்தா நான் வாடகையாச்சும் கொடுத்துருப்பேன்டா அப்படின்னு அவனை திட்டினேன். இந்த டோனில் கூட சொல்ல அவனை திட்டினேன். அதுக்கும் அவன் அமைதியாயிட்டான், அவன் டோன் கம்மியாயிருச்சு. ஸோ எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இப்படி தான் இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு அடிச்சுப்போம், உள்ளுக்குள்ளே பயங்கரமான பாண்ட் இருக்கும், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இல்லை சொல்கிறேன், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படி சொல்கிறேன் நான். அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப லேட் ஆச்சு. காளி வெங்கட் அடி வாங்கிட்டு வெளியே போகும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு, ஐயோ நம்மளும் நம்ம தம்பி இப்படி தானே ஒரு காலத்தில் அடித்தோம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கலையரசன் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த படத்தில், அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் ஆனால் அடுத்த சீனே பாருங்கள், அது அப்படியே பெருசாகிருச்சு, அவங்கள அண்ணன் தம்பி பிரிஞ்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அடுத்த சீனே நைட்டு காளி வெங்கட் வெளியே வந்து இதில் படு கைத்து கட்டலை படு, அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம், அதுதான். இது மலையாள சினிமாவில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா மதிக்க கூட மாட்டோம் நம்ம. எனக்கு அது புரியல ஏன்ட்டு. அவர் வந்து வெளியே படுத்துருப்பார் காளி வெங்கட் கைத்து கட்டலை, அப்போ வந்து கலையரசன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா அண்ணா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வேணும்னே வம்பிழுப்பார். மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு யதார்த்தமான பாண்டிங் வரும், அந்த மாதிரி அழகாக இருக்கும். மறுபடியும் காளி வெங்கட்டுக்கு வந்து மாப்பிளச்சி பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க, அவருக்கு பொண்ணே கிடைக்காது. எல்லாமே ரிலேட்டபிளாக இருக்கு பாருங்கள், அவருக்கு பொண்ணே கிடைக்காது. அதனால் வந்து அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். ஆனால் யார்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. காளி வெங்கட்டுக்கு அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, தம்பிக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. தம்பி வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாக்கிட்ட சொல்ல மாட்டா, அண்ணா வந்து தம்பிக்கிட்ட இறங்கி போய் அது தம்பி இருக்க அண்ணாக்கள் புரியும் நான் சொல்கிறது லேட் ஆகும், அது சொல்ல முடியாது. ஒரு மூத்த பையனாக இருந்தால் எல்லா பாரதியும் மனசுக்குள்ள வச்சு நம்மளே தாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் காளி வெங்கட் இருப்பார். பட் அவருக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போவாங்க. அங்கே பொண்ணு யாருன்னு பார்த்தா கலையரசன் லவ் பண்ண பொண்ணு. கலையரசன் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு பொண்ணு ஓகே சொல்லிடுவோம், காளி வெங்கட்டும் ஓகே சொல்லிடுவார். அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு காளி வெங்கட் கூட லவ்வில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் இது அந்த பொண்ணு ஓகே சொல்லணும்னா காளி வெங்கட்டுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிரும், இத்தனை பொண்ணு தட்டி போயிருச்சு இப்போ தான் இந்த பொண்ணு ஓகே சொல்லியிருக்கு. அப்போ ஒரு விஷயங்கள் தள்ளி போகிற காரணம் இதுதான், எனக்கு இவ்வளோ பெரிய அழகான பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு, ஒரு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிருவார். கலையரசனும் அந்த பொண்ணு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க இந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டுருக்கு இந்த கல்யாணத்தை. ஏன்னா கலையரசன் லவ் பண்ண பொண்ணு, கலையரசன் அவங்க அண்ணா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும்னு போகும்போதெல்லாம் அவங்க அண்ணா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கலையரசனால் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான படங்க இது, கலையரசன் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் அதை. அண்ணனா நம்ம லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் ஒரு சீனில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போவார் பாருங்கள் கலையரசன், நம்ம என்ன பெருசாக லவ் பண்ணிட்டோம், எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன், எங்கள் அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பாண்டி, எங்கள் அண்ணன்கிட்ட என்னால் சொல்ல முடியல, அவனுக்கு இப்போ தான் மேரேஜ் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நான் வந்து போயிடுவார். அந்த லவ்வர்ஸ்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ அந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷன் கொடுங்க அந்த செகண்ட் ஹீரோயின் அவங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு சிரிச்சுக்கிட்டே அப்போ அந்த மியூசிக்கு எல்லாமே படத்தில் பெரிய ப்ளஸ். பாலசரவணன் அதை விட பெரிய ப்ளஸ். அவர் குட்டி போர்ஷன் வந்தாலும் அந்த குட்டி காமெடி போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணனோட கல்யாணத்தை நிப்பாட்டுருக்க நான் பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலசரவணன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை ஏன் செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம பாட்காஸ்ட் மூலமாக கொஞ்சம் பேராச்சும் இந்த படத்தை ஜி ஃபைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ராஜா மந்திரி அவ்வளோதான் பிளாட்டு. ஸோ கடைசியில் அந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறாங்க, காளி வெங்கட் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு, கலையரசன் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை. அதுக்குள்ளே அண்ணன் தம்பி பாண்ட் எப்படி இருக்குது, குட்டி குட்டி காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கலையரசன் காளி வெங்கட் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கும் போது அவங்க அப்பா வந்து பொழுது நிற்கும் உடச்சு விட்ட ஓஸ் பைப்பாட்டம் அந்த படத்தில் டைலாக் இருக்கும், ஏங்க உடச்சு விட்ட ஓஸ் பைப்பாட்டம் அழுதுகிட்டே இருக்கீங்க, படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பார் மனுஷன். அதெல்லாம் அந்த குட்டி குட்டி காமெடி டச் தான், வலுக்க டைமாக காமெடியை வந்து நம்ம திணிக்காமல் அப்படியே போகிற போக்கில் காமெடி ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறோம்ல, அதெல்லாமே அந்த படத்தில் இருந்துச்சு. ரொம்ப அண்டர் ரேட்டட் படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தோட மேக்கர்ஸ்க்கு அதில் நடித்த கலையரசன் அண்ணா, காளி வெங்கட் அண்ணா, கயல் பெறாரா, ஐயோ மூணு பேரும் எப்படி இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு தெரில. அதனால் நான் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் அந்த படம் பார்த்துட்டேன் காளி வெங்கட் அண்ணாக்காகவே. காளி வெங்கட் அண்ணா வந்து நான் சொன்னல ஒரு சீனில் குறிப்பிட்ட ஒரு சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சீன் அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் இந்த சீனை பாருங்கள், எவ்வளோ அழகான சீனுன்னு பாருங்கள். காளி வெங்கட் அண்ணாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும், ஊருக்குள்ளே தான் ஹாட் டாப்பிக்காக இருக்கும். அப்போ காளி வெங்கட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கிண்டல் பண்ணவன்லாம் வழிய வழிய வந்து என்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், கண்ணில் ஒரு ப்ரைடாக இருக்கும். தம்பி வந்து தம்பி அண்ணனும் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க, அப்போ தம்பி வந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பார், பின்னாடி காளி வெங்கட் உட்காந்துருப்பாரு. அப்போ போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும், டே தம்பி இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்தினவன்லாம் வழிய வழிய வந்து பேசலாண்டா, இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையை கட்டுப்படுத்தும் போது குரல் வந்து இந்த இடத்துல வலிச்சு குரல் வந்து ஒரு இது வரும்ல, அந்த நடிப்பில் எப்படி அந்த மனுஷன் அவ்வளோ யதார்த்தமாக கொண்டு வந்தாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் சீரியஸாக அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் நமக்கு ஏதாச்சும் நாளைக்கு ஒரு தப்பித்தவரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது அப்படின்னா யதார்த்தத்தோடு நடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் இதெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கிறது.
ஐ மீன் கற்றுக்கிறதுனா அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ ஒரு ஸ்க்ரீன் ப்ரொசஸ் ப்ரெசன்ஸ்னா இதுதான், அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நடிக்கணும் நடந்துக்கணும். அப்போ அந்த வழி வந்து நம்ம அழுகும்போது அழுகையை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு வழி வந்து அந்த குரல் உடஞ்சி ஒரு மாதிரி பேசுவோம், அழுகவும் ஆப்போசிட்டில் நம்ம அழுகிறோன்னு தெரியக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணி ஒன்று பேசுவோம். அந்த மாதிரி அந்த பைக்கில் பேசிட்டு வருவார். அப்புறம் ஒரு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 seconds கேப் இருக்குது, ஒரு 15 to 20 seconds கேப்பு, அந்த ஒரே ஷாட் பைக்கில் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க, அமைதியாகவே இருக்கும். அந்த இடத்துல அந்த கேப் விட்டாங்க பாருங்களேன், அந்த கேப் விட்டது தான் அடுத்து காளி வெங்கட் சொன்ன டைலாக்கான மிகப்பெரிய ஹைப்பை அந்த கேப் கிரியேட் பண்ணுச்சு. அப்போ தான் நான் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளாம் வந்து வாய்ஸ் அவரால் அடித்து மட்டும் ஹைப் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை, அமைதியாக இருந்தால் கூட ஹைப் ஏற்றலாம், அது ஒரு ட்ரிக்ஸ், அது ஒரு கலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு 20 seconds கேப் இருக்கும், அந்த கேப் இருக்கும்போது கலையரசன் வந்து என்ன பண்ணுறது, அண்ணாவா லவ்வரா அப்படிங்கிற மைண்ட் தாட்லேயே ஓட்டிகிட்டே இருப்பாரா. அப்போ சொல்லுவார் காளி வெங்கட், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வையேன், 20 seconds கேப்பு, நான்லாம் உயிரோடு வாழ்கிறதுலாம் அர்த்தமே இல்லடா தம்பி அப்படின்னு காளி வெங்கட் கலையரசனோட அந்த ஷோல்டரை பிடிச்ச ஒரு நடிப்பு நடிப்பார் பாருங்க. நல்ல நடிகருங்க, நல்ல கேரக்டர்லாம் அவர் சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னா எங்கேயோ வரவேண்டிய வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் வந்து இன்னும் தமிழ் சினிமா நிறையா கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த நடிப்பு நடிச்சுட்டு எனக்கு என்னடா கவலை, நீ இருக்கடா தம்பி அப்படின்னு தட்டி கொடுப்பார் பாருங்க. அதெல்லாம் பிரதர் எனக்கு இருக்கிறதால எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆச்சு. அதனால் தம்பி உடையான் படை கஞ்சான் அந்த படத்தோட ஒன்லைன் இது தான், ராஜா மந்திரி. இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் குறிப்பிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும். பாட்டு, இந்த படம் வந்தபோது இந்த ரெண்டு பாட்டுமே என்னோடய ஃபேவரெட்டில் இருந்துச்சு, பிளேலிஸ்ட்டில் அடிக்கடி ஓடிச்சு. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து லெகுவா லெகுவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, லெகுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், இதயம் இந்த டோனில் ஒரு பாட்டு வரும், எனக்கு லைன்ஸ்லாம் மறந்து சும்மா நாள் ஆச்சு படம் பார்த்து. அப்புறம் இதை விட ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எதிர்த்த வீட்டு காலிஃப்ளவரே என்ன காதலிக்க போகிறந்த எல்லவரே, அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டில் எந்த அளவுக்கு அழகாக யதார்த்தமாக இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, காளி வெங்கட் வந்து ஒரு இமேஜினேஷன் போவார் ஹீரோயின் கூட. அப்போ ஹீரோயின் கூட ஹீரோயினுக்கு திருநீர் வச்சுறது, கடைக்கு கூட்டு போய் புடவை எடுத்து கொடுக்குறது, அப்போ வெளியே வரும்போது ரெண்டு குழந்தை இருக்கிற மாதிரியும், ஒரு குழந்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும், ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் நடுவில் உட்காந்துருக்க குழந்தை ஒரு பெண் குழந்தை கிராமத்தில், இப்போலாம் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரில, எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. அந்த குழந்தைக்கு இங்கே ரெண்டு சிண்டு போட்டு கனகாம்பரம் பூவை இப்படி வச்சுருப்பாங்க பாருங்களேன். இப்போலாம் நம்ம பூ வச்சிடணும் அப்படின்னாலே இப்படி இப்படி இந்த கொண்டையோட தொங்க விட்டுறோம். அந்த காலத்தில் குழந்தைங்களுக்குலாம் ரெண்டு சிண்டு போட்டு நடுவில் இப்படி கனகாம்பரம் பூ வச்சுருப்பாங்க, அந்த மண்டைக்கு நடுவில் அந்த ரெண்டு சிண்டுக்கும் நடுவில், அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ அழகு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம், அந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப ரசித்தேன். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னா பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. அப்பப்போ கலையரசனும் காளி வெங்கட்டும் பேசும்போது இந்த மேலே வந்து மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும், நான் சின்ன வயசில் அதை பொறிச்சு இந்த முட்டைலாம் ஒடிச்சு விளையாடுவேன், அப்பப்போ அந்த பூவை தூவிடுவாங்க, அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் புரியும் தெரியும். அந்த பூவை தூவிடுவாங்க அப்பப்போ, ஏன்னா அந்த மரத்து கீழே நின்று மரத்து கீழே நின்று பேசும்போது அப்பப்போ அந்த பூ விழுகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பூ அப்பப்போ தூவிடுவாங்க. மற்றபடி ரொம்ப யதார்த்தமான அழகான மலையாள சினிமாவோட யதார்த்தத்தையே மிஞ்சக்கூடிய ஒரு அழகான படம் தமிழ் சினிமாவில். ஆனால் நம்ம இதெல்லாம் ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்கணும், எனக்கு அதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பிச்சுடுங்க. டடபாபே சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ் பண்ணுறோம். டடபாபே டட்டா போய்.